கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் 26 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 27வது நோன்பினுடைய தராவீகை அல்லாஹுவினுடைய இல்லத்திலே தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் இதுவரைக்கும் செய்த எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு அதற்குண்டான நிரப்பமான நற்கூலிகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதுபோன்ற பல நூறு ரமலான்களை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஒரு 10:30 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பயான் பேசுவோம். நம்ம போர்டில் எழுதி போட்ட மாதிரி 10:30 பின்னாடி நம்ம எல்லாம் உட்காந்து ஒவ்வொரு ஜிசுவை இன்ஷால்லா நம்ம ஓத போகிறோம். அதுக்கப்புறம் அல்லாஹுடைய கிருபையில் 10:30 ஒரு 11 மணி வரைக்கும் குர்ஆன் ஓதி அதை ஹத்தம் பண்ணிவிட்டு 11 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் தேநீர் இடைவேளை இன்ஷால்லா. இப்போ டீயை கீயை குடிச்சிட்டு நம்மளுடைய தேவைகளை நிறைவு செய்துவிட்டு பொது செஞ்சுட்டு ஃப்ரீயாக வந்துட்டோம் அப்படின்னா தஸ்பீஹ் துருஹ் இன்ஷால்லா ஜமாத்தோடு நடைபெறும் இன்ஷால்லா. தஸ்பீஹ் துருஹ வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில் ஒரு 11:30 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 12 மணிக்கு இன்ஷால்லா முடிச்சுருவோம். 12 மணிலேருந்து 12:30 வரைக்கும் சிறப்பு தமிழ் துவா. நமக்கு துவா வந்து கேட்க தெரியாது, நமக்கு துவா உண்மையிலே கேட்க தெரியாது. கையை தூக்கிட்டு ஏதாவது கண்டது கழியதை ஓடறி கொட்டி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால் இன்ஷால்லா முறைப்படி சரியான முறையில் இன்ஷால்லா உங்கள் எல்லாத்துக்கும் நம்ம மொஹல்லாவை சார்ந்த நபர்கள், நம் உள்ளூரை சார்ந்தவர்கள், நம்ம பள்ளியினுடைய கண்ணியமான நிர்வாக பெருமக்கள் மற்றும் நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், சொந்த பந்தங்கள், பெரியவர்கள், முதியவர்கள், நம்மளுடைய வீடுகளிலே வசிக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், குடும்பத் தலைவிகள், சிறார்கள், பிச்சரங்கள், பேரப்பிள்ளைகள், முன்னோர்கள், அத்துணை நபர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்வதோடு நம்மளுடைய தொழில்துறைகள், முசீபத்துகள், கஷ்ட நஷ்டங்கள் அனைத்துக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் நம்ம துவா செய்ய இருக்கோம். அந்த துவாலே இன்ஷா அல்லாஹ் கலந்துக்கிறேங்க. 12:30 உங்களை எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் விட்டுருவோம். அதற்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் வலமை போல 3 மணிக்கு நம்ம எப்போ தொழுகோம்ல தஹஜ்ஜ தொழுகை, அந்த தொழுகை இன்ஷா அல்லாஹ் 3 to 3:30 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம தொழுதுக்கலாம். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்கிட்ட நம்ம செஞ்ச அமல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ்கிட்ட நீங்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டுக்கிறீங்க. நம்ம இதுவரைக்கும் 100 நோன்புகளை அல்லாஹ் புரிஞ்சிக்கொள்ளணும். ஒரு பழக்கடைக்கு போகிறோம் அப்படின்னா அழுவையான பழங்களும் இருக்கும், நல்ல பழங்களும் இருக்கும். நம்ம அழுவைகளை தேடி எடுப்போமா? எடுக்க மாட்டோம். நல்ல பழங்களை தான் நம்ம எடுப்போம். அதே மாதிரி நம்மளுடைய இபாதத்துக்களில் நல்ல அமல்களும் இருக்கிறது, அதே நேரத்தில் பழங்களில் அழுவையை போன்று குறைபாடுள்ள இபாதத்தும் இருக்குது. சரியா? அப்போ அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்கணும், குறைபாடுள்ள அந்த அமலாக இருந்தாலும் யா அல்லாஹ் அதை நிறைவு செய்து அதை நீ அங்கீகரித்துக்கொள் ரஹ்மானே அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். இது ரொம்ப முக்கியமான ஒரு துஆ என்பதை கவனத்தில் வச்சுக்கிறேங்க. அல்லாஹினுடைய மகத்தான கிருபையால் லைலத்துல் கத்ருடைய இரவுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21, 23, 25, 27, 29 இந்த 5 இரவுகளில் நீங்கள் வந்து லைலத்துல் கத்ரை தேடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் சிறப்பாக 27 நம்ம ஏன் இவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ்லேருந்து சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் இப்போ பயானுடைய தொடரில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆன் லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறங்கப்பட்டது, இறங்கியது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். நம்மளுடைய அருள்முறை வேதம் இருக்குல்லவா, லைலத்துல் கத்ரிலே இறங்கப்பட்டது அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். பொதுவாகவே குர்ஆனோடு எதெல்லாம் சம்மந்தப்பட்டுச்சோ அதையெல்லாம் அல்லாஹ் டாப்பில் உயர்த்திடுவான். குர்ஆனோடு எதெல்லாம் சம்பந்தமோ அவங்களெல்லாம் டாப்பில் உயர்த்திடுவான். அதில் ஒன்று குர்ஆனோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தம். குர்ஆனை கொண்டு வந்தது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். விண்ணுலகத்தினுடைய கோடான கோடி மலக்குமார்களுடைய லீடர் அவங்க தான் லீடர். எல்லா மலக்குமார்களுக்கும் தலைவராக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சுருக்கான். ஏன்?
குர்ஆனோடு தொடர்பு கொண்டதின் காரணமாக ஜிப்ரீலினுடைய அந்தஸ்து உயர்ந்து விட்டது. ரெண்டு, அந்த குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தது யாரிடத்துல? நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த குர்ஆனை கொடுத்ததின் காரணமாக அனைத்து நபிமார்களுக்கும் தலைவராக அல்லாஹ் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆக்கிட்டான். அது மட்டுமல்ல, எல்லா நபிமார்களுக்கும் எல்லா நபிமார்களும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்படின்னா என்ன பொருள் வருது? அனைத்து நபிமார்களும் நாயகத்தினுடைய உம்மத்தாக இருக்கின்றார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு ஒரு உம்மத் இருந்துச்சு, அது வேற. அந்த உம்மத் அந்தந்த நபிமார்களை நபியாக ஏற்றுக்கொண்டது. ஆனால் அந்த நபிமார்கள் எல்லாம் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டார்கள். மிஅராஜுடைய பயணத்தில் பைத்துல் முக்தஸில் எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை நடத்துகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறங்கி வந்து பாங்கு சொல்வார்கள். அந்த பாங்கிலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வரிசை ஆகிறதுல, அப்போ லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்கிறதா அல்லது அஷஹது அன்ன ஆதம் ரசூலுல்லாஹ்னு சொல்கிறதா? இலட்சக்கணக்கான நபிமார்கள் பைத்துல் முக்தஸில் நிற்கிறாங்க. இப்போ யாரை முற்படுத்தி நான் இந்த இடத்துல எந்த நபியை முற்படுத்தி இந்த பாங்கிலே நான் இணைப்பது என்று யோசிக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் ஜல்லஷானத்தில் சொன்னால் இதில் என்ன யோசனை இருக்குது? ஜிப்ரீலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இணைச்சி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டான்ல. அப்போ அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பாங்கு சொல்கிறத கேட்டால் பதில் சொல்கிறது வாஜிபு. பாங்கு சொல்கிறத கேட்டால் பதில் சொல்கிறது வாஜிபு. இன்றைக்கி நம்ம பதிலே சொல்கிறதில்லை. பாங்கை சொல்கிறத கேட்கும் பொழுது அந்த பாங்கை அப்படியே திருப்பி சொல்லிட்டாலே போதும். அதுக்குன்னு சில துவா இருக்குது, அது கூட தெரியலைன்னாலும் பிரச்சனை இல்லை. கேட்கக்கூடிய பாங்கை அப்படியே திருப்பி சொல்லிட்டாலே பெரிய விஷயந்தேன். அப்போ எல்லா நபிமார்களும் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பைத்துல் முக்தஸிலே இந்த பாங்கை கூறும் பொழுது அனைத்து நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வரைக்கும் இறக்கப்பட்ட அனைத்து நபிமார்களும் என்ன செஞ்சாங்க? அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட சிறப்பு எதன் மூலியமாக என்று பார்க்கின்ற பொழுது அல் குர்ஆனோடு நபிகள் நாயகம் தொடர்போடு இருந்தார்கள். அல் குர்ஆனோடு ஜிப்ரீல் தொடர்பாக இருந்ததன் காரணமாக ஜிப்ரீலினுடைய அந்தஸ்து உயர்ந்து விட்டது. குர்ஆனோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்போடு இருந்ததன் காரணமாக நபிகள் நாயகத்தினுடைய அந்தஸ்து உயர்ந்து விட்டது. குர்ஆனோடு இந்த உம்மத்து தொடர்போடு இருப்பதன் காரணமாக இந்த உம்மத்தினுடைய அந்தஸ்தும் உயர்ந்து விட்டது. எப்படி? உலகத்தில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்சால் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து என்கிட்ட காட்டுங்க. தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து காட்டுங்க. உங்களுக்கு ஒரு சவாலாகவே நான் விடுறேன், உலக மக்களுக்கே நான் சவால் விடுகின்றேன். உலகத்தில் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில் ஒரு நபர் பைத்தியக்காரன் உலகத்தில் இருந்தால் எடுத்து காட்டுங்க. இப்போ மெண்டல் லூஸுங்கிறோம்ல, மெண்டல் பைத்தியம் லூஸு மனநல பாதிக்கப்பட்டவர் இப்படிலாம் சொல்கிறோம்ல, குர்ஆனை பரிபூர்ணமாக மனனம் செய்த ஒரு ஹாஃபில் பைத்தியமாக சுற்றுகிறார் ஒரு நபரை உங்கள் உலகத்தில் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்திடுவான், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அல்லாஹ் அவர்களை கொண்டு செல்ல மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய இடமாக அந்த இருதயத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றான். எதை? இந்த குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய இடமாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றான். அப்போ பைத்தியங்கள் ஹாஃபிதுகளில் கிடையாது. அப்போ நம்ம குர்ஆனை மனப்பாடம் பண்ணால் இருந்த பைத்தியம் கூட போயிருங்கிறாங்க சஹாபாக்கள். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் நம்மள்கிட்ட ஏதாவது மனநலம் வசுவசா இப்படி ஏதாவது மனக்குழப்பத்தில் நம்ம இருந்தோம்டா குர்ஆனை ஓத ஓத இருப்பது தான் செல்லுமே தவிர வெளியிலிருந்து அவருக்கு வராது என்பதை நாம் பார்க்க முடிகிறது சரியா? அப்போ அந்த அடிப்படையில் குர்ஆனோடு தொடர்பு கொண்ட அனைத்தையுமே அல்லாஹ் உயர்த்தி விட்டான் இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த குர்ஆனை ரமலான் மாதத்தில் இறக்கியதின் காரணமாக மற்ற ஏனைய 11 மாதங்களை விட ரமலானை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். ரமலானை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். அந்த ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ரோடைய இரவிலே அல்லாஹ் இறங்கியதின் காரணமாக அந்த ரமலானிலே லைலத்துல் கத்ரே அல்லாஹ் அதனுடைய அந்தஸ்தை உயர்த்தி விட்டான். ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. நீங்கள் செய்யக்கூடிய அமல் இருக்கல்லவா, லைலத்துல் கத்ரோடைய இரவிலே நீங்கள் செய்யக்கூடிய அமல் 1000 மாதங்களை விட சிறந்தது.
ஆயிரம் மாதங்கள் என்ன என்பதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். 83 வருடங்கள் இன்றைக்கி நம்ம அமல் செஞ்சோம் அப்படின்னா, ஒரு 2.5 நம்ம தொழுகிறோன்னு வைங்களேன், 83 வருடங்கள் தொழுதால் என்ன நன்மையோ அந்த ஒரு நன்மையை வெறும் 3 நிமிஷத்தில் தொழக்கூடிய அந்த தொழுகைக்கு அல்லாஹ் கொடுக்குறான். ஒரே ஒரு சுபஹானல்லாஹ், 83 ஆண்டுகள் செய்த ஓதிய சுபஹானல்லாஹ்வுடைய நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். குர்ஆன், திக்ர், தஸ்பீஹ், எண்ணற்ற சுன்னத்தான வாஜிபான அமல்கள், இதைகளை நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் இவ்வளவு அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்லஷானத்தால் கொடுக்கின்றான். எந்த இரவில்? இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் கொடுப்பதாக அல்லாஹ் ஜல்லஷானத்தால் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான். ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. இது ஒன்று. இதற்கு முன்னால் உங்களுக்கு நான் ஜும்மாவிலே நினைவூட்டி இருக்கின்றேன், மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகின்றேன். அதாவது, நமக்கு முன் வாழ்ந்த சமூகத்தினர்களுக்கு ஆயுள் அதிகம், ஆயுள் அல்லாஹ் அதிகமாக கொடுத்துருந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருஷம். அப்படி வரிசையாக ஃபிரௌனு மரணிக்கும் பொழுது வயது 400, ஃபிரௌனுக்கு வயது 400. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு வயதான அம்மா, அவள் மகன் இறந்து போயிட்டார், மகன் இறந்து போயிட்டார். அந்த அம்மா உட்காந்து அழுகுது, எல்லாம் வந்து கேட்குறாங்க, ஏமா அழுகிற அப்படின்ட்டு. அப்பா அவங்க சொன்னாங்க, இல்லை அல்ப ஆயுசில் என் மகன் இறந்து போயிட்டான். அப்படியாம்மா, எத்தனை வயசுமா? 500 வருஷம். 500 வருஷம் வாழ்ந்த மகன் அல்ப ஆயுசில் மரணித்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா உட்காந்து அழுகுது. அப்போ தான் அங்குள்ள ஒரு இறைநேசர் அவர் சொன்னாராம், பின்னாடி ஒரு சமூகம் வரப்போகுது, அந்த சமூகம் உம்மத்தை முஹம்மதியா, முகமது சல்லாசலத்துடைய உம்மத்து, அவங்களுக்கு வயசு எத்தனை தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லையே, தெரியலையே, 60லேருந்து 70 வருஷம் தான் வாழ போகிறாங்க. எத்தனை? 60லேருந்து 70 வருஷம் தான் வாழ போகிறாங்க. அப்படியா? அப்போ நான் செய்யக்கூடிய 2 சஜிதாவிலேயே அந்த 60 வருஷம் ஓடி போயிருமேன்ட்டுச்சான் அந்த அம்மா. அது செய்யக்கூடிய 2 சஜிதாவிலேயே அந்த 2 60ம் 70ம் ஓடிடுமே அப்படிங்கிற ஆச்சரியமான அந்த தகவலை நம்ம என்ன செய்ய முடிகிறது? நாம் தஃப்சீர்களிலே காண முடிகிறது. அப்போ அல்லாஹ் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு ஆயிலை அள்ளி கொடுத்தான், ஒன்றே ஒன்றை அல்லாஹ் கொடுக்கலை. அதுதாங்க இங்கே டார்கெட்டு, மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்தையும் அல்லாஹ் அள்ளி கொடுத்தான்ல, வயசை கொடுத்தான், வலிமையை கொடுத்தான், சக்தியை கொடுத்தான், ஆரோக்கியத்தை கொடுத்தான். ஃபிரௌனுக்கு ஒரு தலைவலி கூட வரலை அப்படிங்கிறத ஹதீஸ் சொல்லுது. வாழ்க்கையில் 400 வருஷம் வாழ்ந்த ஃபிரௌனு தலைவலி வரலையா? ஒரு சின்ன தலைவலி. அவ்வளவு பெரிய ஆரோக்கியத்தை அல்லாஹ் ஜலசானத்தில் கொடுத்தான். சமூக கூட்டத்தினர்களுக்கு 10 விரலையும் ட்ரில் மிஷினாக வச்சுருந்தான். அல்லாஹ் மலைகளை 10 விரலை வச்சு குடஞ்சி எடுத்து என்ன செஞ்சுருவாங்க? தன்னுடைய அறைகளை, ரூம்புகளை, வீடுகளை அமைத்துக் கொள்வார்கள். குர்ஆன் பேசுகிறது. அப்போ இப்படியெல்லாம் வலிமையை எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் இல்லாமல் நம்மகிட்ட ஆக்கிட்டான். நம்மகிட்ட சக்தி இல்லை, பலகீனமானவர்கள், ரொம்ப நோய் நொடியால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், சரியா குறைந்த ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள், எல்லாத்தையும் கொடுத்த ரப்பு நம்மள்கிட்ட கொடுத்த ஒன்றை அவர்களுக்கு கொடுக்கல. என்ன? பராத் இரவு போன்ற சிறப்பு இரவுகள் அவங்க முன்னோர்களுக்கு கிடையாது. ரமலான் போன்ற மாதங்கள் முன்னோர்களுக்கு கிடையாது. லைலத்துல் கத்ருடைய இரவு நமக்கு இருக்கு, அவர்களுக்கு கிடையாது. மிஅராஜ் போன்ற சிறப்பான இரவுகள் நமக்கு இருக்கு, அவர்களுக்கு கிடையாது. துல்ஹஜ்ஜினுடைய முந்திர 10 நமக்கு இருக்கு, அவர்களுக்கு கிடையாது. முஹர்ரம் மாசத்தினுடைய முந்திர 10 நமக்கு இருக்கு, அவர்களுக்கு கிடையாது. இப்படியெல்லாம் ஆஷூராவுடைய தினம் நமக்கு இருக்கு, அவர்களுக்கு கிடையாது. இந்த சிறப்பான இரவுகள், சிறப்பான மாதங்கள், சிறப்பான வாரங்கள், சிறப்பான நாட்கள், சிறப்பான தின்கள் என்று இருக்கக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ் ஜல்லஷானத்தில் அவர்களுக்கு கொடுக்காமல் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். என்ன செஞ்சுருக்கான்? அல்லாஹ் ஜல்லஷான் நமக்கு தந்திருக்கான். அந்த அடிப்படையில் தான் இந்த லைலத்துல் கத்ரை அல்லாஹ் ஜல்லஷான நமக்கு தந்திருக்கின்றான். எப்படி தெரியுமா? உங்களுடைய அமலால் உங்களுடைய ஆயிலை அதிகப்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹினுடைய நோக்கம் இல்லையா? ஒரு மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய ஒரு உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய உம்மத், இந்த உம்மத்திலே ஒரு மனிதன் 50 வருஷம் வாழ்ந்திருக்கான்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், அந்த 50 வருஷத்தில் ஒரு 50 லைலத்துல் கத்ரை அடைஞ்சிட்டான் இல்லையா? 83 × 50 எவ்வளோங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணிக்கிறீங்க. அப்படா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு தாண்டிட்டோம் நம்ம வயசில். எதில்? அமலன்ற வயசில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள விட்டும் நம்ம தாண்டி எல்லா உம்மத்துமார்களை விட நாம் அமலால் உயர்ந்து இருக்க வேண்டும் என்ற அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான் அல்லவா? அது எதுக்கு? இந்த குர்ஆனோடு நாம் தொடர்போடு இருக்கின்றோம். அதுதான் மெயின். என்னது? இந்த குர்ஆனுடைய தொடர்பு இருக்கல்லவா, தொடர்போடு யார் இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை உயர்த்திடுவான். நம்ம எல்லாருமே குர்ஆனுடைய தொடர்பில் தான் இருக்கோம். குர்ஆன் தொடர்ந்து ஓதாட்டாலும் நம்ம தொழுகும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதலாமா இல்லையா?
குழு அல்லாஹ் ஓதனமா இல்லையா? குர்ஆனோடு அல்லாஹ் எப்பொழுதுமே நம்மை தொடர்போடு வைத்திருக்கின்றான். நம்முடைய பிச்சரங்களையும் குர்ஆனோடு அல்லாஹ் தொடர்போடு வச்சுருக்கான். சின்ன பிள்ளைகள் என்ன செய்யுது, சின்ன சின்ன சூறாக்கள் அல்ஹம்து சூறாக்கள் அது இதுவும் ஓதிட்டே இருக்குது. அப்போ நம்ம அந்தஸ்தை நம்ம விளங்காமல் இருக்கோம். நம்ம அந்தஸ்தை என்ன செய்கிறோம், நம்ம ஒன்றும் சரியான முறையில் விளங்காமல் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். இப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது இந்த லைலத்துல் கத்ரில் நீங்கள் செய்யக்கூடிய அமல் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா சொல்லித்தருகின்றான். அதே நேரத்தில் இந்த லைலத்துல் கத்ர் இரவு எப்பொழுது, இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது 21, 23, 25, 27, 29 ஒற்றைப்படை இரவுகள், 1, 3, 5, 7, 9 சரியா, இந்த 5 தினங்கள். ஏன் எப்போது, ஏங்க நீங்கள் மட்டும் தனியாக 27 இவ்வளோ சிறப்பாக நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படிங்கிற ஒரு வினா வருமா இல்லையா? 21 பண்ணியிருக்கலாம், 22 பண்ணியிருக்கலாம், பண்ணலாம். நம்ம எல்லாத்தையும் ஹயாத்தாக்கிட்டு இருக்கோம், அதில் வேறு அது வேறு விஷயம் இல்லை. 27 ஹயாத்தாக்குவதற்கு உண்டான முக்கியமான விஷயம் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்ட அந்த ஹதீஸு தான். ஹாக்கிம் சிஹாவு சித்தா என்று சொல்லக்கூடிய தரமான ஹதீஸ் கிதாபுகளில் ஒன்று. உலகத்திலே இருக்கக்கூடிய அரபிக் கல்லூரிகளில் அது இல்லாத ஒரு அரபிக் கல்லூரிகள் உலகத்திலே கிடையாது. ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிதாபில் வரக்கூடிய அந்த செய்திகளை மட்டும் சொல்லி அதற்காகத்தான் உலகத்திலே இந்த 27 மட்டும் சிறப்பாக அதில் வணக்க வழிபாடுகள் செய்யப்படுகிறது, சிறப்பான முறையிலே அமல்கள் புரியப்படுகிறது, அதை கூடுதலாக கண்ணியப்படுத்தப்படுகிறது என்பதை மட்டும் நாம் கவனத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர் யார் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். இந்த உபை இப்னு கஅப் யார் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கூப்பிட்டாங்க உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை, அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயர் வைத்தார்கள், சையீதுல் காரி. பட்டப்பெயர் என்ன, சையீதுல் காரி. குர்ஆனை அழகான துணியில் ஓதக்கூடிய நபர்கள் இருக்கார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் தலைவர் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். குர்ஆனை அழகிய துணியில் ஓதக்கூடிய நபர்களினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்கள்கிட்ட சூரத்துல் பையினாவை ஓத சொல்லி என்ன கேட்க சொல்கிறான்டாங்க. யார்கிட்ட, ஒரு நபித்தோரத்த. அவர் ஆச்சரியப்பட்டு அல்லாஹு சம்மானி கேட்டாங்க உபை இப்னு கஅப், அல்லாஹு சம்மானி அல்லாஹ் என் பேரை சொல்லி கேட்க சொன்னானா அப்படின்னு கேட்டாங்க உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உங்கள் பேரை தாங்க அல்லாஹ் சொன்னால், சூராவையும் அல்லாஹ் சொன்னால், ஓதி காட்டுங்க நான் கேட்குறேன். யாரே, அகிலத்தின் அருட்கடை அண்ணல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பையினா, லம் யகுனில் லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தாதியஹுமுல் பையினா ரசூலுன் மின் அல்லாஹி யத்லு ஸுஹுஃபன் முத்தஹரா ஃபீஹா குதுபுன் கய்யுமா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரா 30வது ஜுஸ்வில இடம் பெற்றிருக்கின்றது. அந்த சூராவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள். அல்லாஹு பேர் சொல்லி அனுப்பிய ஒரு நபித்தோழர், ரசூலுல்லாஹு பட்டம் கொடுத்த ஒரு நபித்தோழர், அழைத்து அவருடைய துணியிலே அவருடைய வாய்ஸை உங்களுடைய செவியிலே நீங்கள் கேளுங்கள் என்ற அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு நபித்தோழர். அது மட்டுமல்ல, ஒரு சபையிலே அமர்ந்து குர்ஆனிலேயே மிகச்சிறந்த ஒரு ஆயத் எது என்று ஒரு வினாவை கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எல்லா சஹாபாக்களும் அமைதியாக இருந்தாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு எதிர் சொன்னாங்க, எனக்கு தெரியும் நாயகமே சொல்லவான்னு கேட்டாங்க, சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஆயத்துல் குர்ஸின் தாங்க, என்னது ஆயத்துல் குர்ஸி அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல ஹய்யுல் கய்யூம், இரண்டு கைகளை எடுத்து உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய புஜத்திலே அடித்து உன்னுடைய கல்விக்கு என்னுடைய வாழ்த்து சோபனம் உண்டாகட்டுமாக என்று துவாவை பெற்றவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், வல்லாஹி அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு நான் கூறுகிறேன், லைலத்துல் கத்ர் என்ற இரவு ரமலானுடைய பிந்திய பத்தினுடைய 27 அது அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சரியா, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு சஹாபியினுடைய சொல் இருப்பதின் காரணமாக, அந்த சொல் சஹீஹான கிதாபிலே அமைந்திருப்பதின் காரணமாக, அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளருடைய தொடரிலே எந்த ஒரு தொய்வும் இல்லாததின் காரணமாக, நாங்கள் இந்த 27 சற்று கூடுதலாக சிறப்பு படுத்தி நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம். ஒரு செய்தி நல்லா விளங்கிருச்சா? ரெண்டாவது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்கள்
அடிக்கடி அவங்க சிறப்பாக சொல்லியிருக்கோம். இந்த குர்ஆனுடைய விரிவுரைன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ குர்ஆனை எடுத்து இப்போ நான் ஒரு குர்ஆனுக்கு ஒரு விரிவுரை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த விரிவுரையை என்னுடைய ஆரம்பம் அதனுடைய மூலம் யார் அப்படின்னு பார்த்தா அது யார், இப்னு அப்பாஸ் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எங்கே அடங்கியிருக்காங்கன்னா தாயிஃபில் அடங்கியிருக்காங்க, தாயிஃபில் அவங்க அடக்கம் பெற்றிருக்காங்க. அந்த இடத்துக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ்வுடைய கிருபையில் போய் பார்த்தோம், அங்கே ஜியாரத்து பண்ணோம், அவங்கள சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய விரிவுரை அவங்களுடைய கருத்து இல்லாமல் உலகத்தில் எந்த கொம்பனாலும் என்ன செய்ய முடியாது, விளக்கம் சொல்லவே முடியாது, அவ்வளவு பெரிய மாமேதை. சரி, இவருடைய இன்னும் ஒரு சிறப்பை நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தஹஜ்ஜத் நேரத்தில் தண்ணீர் எடுத்து கொடுக்கும் பொறுப்பு அவரோடது. தஹஜ்ஜத்துக்கு நம்ம துடுவோமா இல்லையா, அப்போ வந்து குவளையில் செம்புல இதில் என்ன செய்வாங்க, தண்ணீர் எடுத்துகிட்டு அப்படியே ரெடியாக நிற்பாங்களாம், ரசூலுல்லாஹ் எழுந்திரிச்சிருவாங்க அப்படின்ட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திரிச்சிரு கதவை திறந்து பார்த்தா இப்னு அப்பாஸ் வெளியில் நிற்பார் சின்ன பிள்ளை. என்ன செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரொம்ப ஆவலோடு ஆசையோடு அந்த தண்ணீரை வாங்கி ஒது செஞ்சுட்டு உனக்கு என்ன வேணும் கேளும்பாங்க. இந்த வாய்ப்பு கிடைக்குமா, ஒரு தூதர் அல்லாஹுவின் ரசூல் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க, ரசூலே ஹபீபே உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும், வேறு என்னத்தனை கேட்க போகிறேன், அந்த சின்ன பிள்ளைகளுக்கு உண்டான அறிவை பாருங்கள், சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, அப்பாஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க, குர்ஆனுடைய ஞானத்தை அல்லாஹ் உனக்கு கற்றுத்தருவானாக. முதல் துஆ, குர்ஆனுடைய ஞானத்தை அல்லாஹ் உனக்கு கற்றுத்தருவானாக. இந்த தீனுடைய ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய சட்டத்திட்டத்தினுடைய மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டத்தையும் அல்லாஹ் உன்னுடைய அறிவுக்கு அதிகப்படுத்தி தருவானாக துவா செஞ்சாங்களா இல்லையா. அப்படிப்பட்ட சஹாபி ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிதாபிலே இந்த லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நான் இப்போ ரெண்டாவதாக உங்களுக்கு முன்வைக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் அழைச்சி எல்லா சஹாபாக்கிட்டையும் கேட்டாங்க, லைலத்துல் கத்ர் எப்போன்னு கேட்டாங்க, லைலத்துல் கத்ர் எப்போ அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் வந்து பிந்தின பத்தினுடைய, அதாவது ரமலானுடைய பிந்தின பத்தில் இருக்குதுன்னு முடிச்சிட்டாங்க. முடித்த பின்னாடி அந்த சபையில் யார் உட்காந்துருக்கா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உட்காந்துருக்காங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எந்திரிச்சு சொன்னாங்க, உமரே ஹலீஃபாவே எனக்கு தெரியும் லைலத்துல் கத்ர் அந்த பிந்தின பத்தில் எந்த நாளில் இருக்குன்னு நான் சொல்லவா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சரி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அது பிறை 27 ரமலானுடைய பிந்திர பத்தினுடைய 27 அது அமைஞ்சிருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க, அடுத்த கேள்வி, உமரலியாட்டை மாட்டி தப்பிக்க முடியுமா, உமரலியாட்டை மாட்டி தப்பிக்க முடியுமா, முடியாது. இப்னு அப்பாஸ்ட பேசி உமர் தப்பிக்க முடியுமா, அதுவும் முடியாது. இப்னு அப்பாஸ்ட பேசி உமரும் தப்பிக்க முடியாது, உமரிடம் மாட்டியை யாரும் தப்பிக்க முடியாது. உடனே கேட்டார்கள் உமர், எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. சுபஹானல்லாஹ், லாஜிக்கான பதில்களை சொன்னாங்க. லாஜிக் மட்டுமல்ல உண்மை நிகழ்வையும் நமக்கு சொன்னாங்க. ரொம்ப உண்மையான அற்புதமான விஷயத்தை சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவுனுடைய கூர்மையை பாருங்கள், அதை நம்ம குழந்தைகளுக்கு எல்லா புத்தி கூர்மையை கூட நினைவாற்றலை கூட நம்ம அதிகமாக அதுவாக கேட்கணும். புத்தி கூர்மை வேணுங்க, ஒரு யாராக இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு அதை கொடுன்னு கேட்போம். அல்ல, ரசூலுல்லாஹினுடைய துவா எந்த அளவுக்கு பிரதிபலிக்குது அப்படிங்கிறத அந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. பாருங்கள், உமரே உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ் 7 வானத்தை படைச்சிருக்கான். என்ன சொன்னாங்க, அல்லாஹ் 7 வானத்தை படைச்சிருக்கான். உங்களுக்கு தெரியாதா உமரே, அல்லாஹ் 7 பூமியை படைச்சிருக்கான். எத்தனை, 7 வானம் பூமி 7. அடுத்து சொன்னாங்க, அல்லாஹ் ஜல்லசான வாரத்தினுடைய நாட்களை 7 அல்லாஹ் படைத்திருக்கின்றான். வாரத்தினுடைய நாட்கள் மொற்றம் 7. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலம் 7 சுழல்கிறது என்று சொன்னார்கள். இந்த காலம் இருக்கல்லவா, அந்த 7 சுழல்கிறது என்றால் அந்த ஒட்டுமொத்த அந்த இயற்கை எல்லா விஷயங்களையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்க, 7 காலம் சுழல்கிறது என்று சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், மனிதன் படைக்கப்பட்ட மூலப்பொருளினுடைய எண்ணிக்கை 7 அப்படின்னு சொன்னாங்க. மனிதன் படைச்சிருக்காங்கல்ல அல்லாஹ், மூலப்பொருளினுடைய எண்ணிக்கை 7 என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உணவினுடைய வகைகள் ஒட்டுமொத்த
மொத்தமாக உலகத்திலே ஏழு தான் என்று சொன்னார்கள். உணவு நம்ம சாப்பிட்றோம்ல, கறி மீன் வெஜிடபிள் அது இது லொட்டு லொஸ்கு எல்லாம் சாப்பிட்றோம்ல, இதனுடைய மூலத்தை எடுத்து பார்த்தால் ஏழுக்குள் தான் அல்லாஹ் அடக்கி வைத்திருக்கின்றான் என்று சொன்னார்கள். உமரில் ஆச்சரியப்பட்டு அப்படி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, வரிசையாக ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. அடுத்து சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னவர்கள், சஜிதாவில் பூமியில் படக்கூடிய உறுப்புகள் ஏழு என்று சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. இந்த ஏழு உறுப்பில் ஒன்று படாட்டாலும் தொழுகக்கூடாதுங்க, தொழுகக்கூடாது, சட்டம் அது. சஜிதாவில் ரெண்டு கைகள் ரெண்டு முட்டுக்கால் தன்னுடைய நெத்தி தன்னுடைய என்னது மூக்கு கால்னுடைய இரண்டு பெருவிரல் இந்த ஏழு உறுப்புகளில் ஒன்று படலை அப்படின்னாலும் வாஜிப் நம்ம விட்ட குற்றத்துக்கு ஆளாக்கப்படுவோம் இல்லையா. அப்போ அந்த அடிப்படையில் சஜிதாவினுடைய உறுப்புகள் ஏழு என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவும் சொன்னாங்க. தவாஃபில் சுற்று ஏழு, தவாஃபில் சுற்று ஏழு, ஷைத்தானுக்கு கல்லறிவது ஏழு, வரிசையாக எடுக்கிறாங்க. ஹஜ்ஜில் ஷைத்தானுக்கு கல்லறிவது ஏழு. இப்படியெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லாவற்றையும் ஏழாக படைத்திருப்பதின் காரணமாக லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவு பிந்தின பத்தினுடைய ஒற்றைப்படையான இரவுகளில் ஏழுக்குள் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. யார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த ரெண்டு ஹதீஸை மையமாக வைத்துத்தான் நம்ம என்ன செய்கிறோம், மற்ற இரவுகளை விட இதற்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இதனுடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி அதில் அமல்கள் நாம் செய்து வருகிறோம் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். சங்கைக்குரியவர்களே, இப்போ நம்ம எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம விளங்கணுமா இல்லையா, நம்ம விளங்கணும். இதை மட்டும் சிறப்புப்படுத்துகிறாங்களே மற்றதை விட்டுறாங்களே அப்படின்னு பொதுவான கருத்து என்னவென்றால், பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பிந்திர பத்தினுடைய ஒற்றப்படைகளில் தேடிக்கொள்ளுங்கள், அதை சொல்லிட்டாங்க. ஏகோபித்த பல சஹாபாக்கள் பல ஃபுகஹாக்கள் பல மார்க்க அறிஞர்களுடைய ஏகோபித்த கருத்து தான் அந்த பிந்திர பத்தினுடைய ஒற்றப்படையினுடைய 27 அது இருக்கிறது என்பதாக அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், இதை நம்ம கண்ணியப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறேன்னு. அடுத்ததாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து والروح فيها باذن ربهم من كل امر سلام سلام هي حتى مطلع الفجر என்பதாக அல்லாஹ் சொல்லி அந்த ஆயத்தை அந்த சூராவியை அல்லாஹ் முடிக்கிறான். இந்த இரவுல மலக்குமார்களுடைய பட்டாளம் கூட்டம் கூட்டமாக இறங்குகிறது. மலக்குமார்களுடைய பட்டாளம் கூட்டம் கூட்டமாக இறங்குகிறது. والروح என்ற ரூஹ்ங்கிற வார்த்தையை சொல்றான். இந்த ரூஹ்ங்கிற வார்த்தைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குர்ஆனுடைய விரிவுரையில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தான் என்பதாக நமக்கு சொல்றாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமினுடைய தலைமையில் லட்சோபல லட்ச மலக்குமார்கள் கோடோ கோடி மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க, இந்த இரவிலே இறங்குகிறார்கள். இறங்கி என்னங்க செய்கிறாங்க, நம்ம செய்யக்கூடிய அனைத்து அமல்களுக்கும் அவங்களுக்கு வேலையை காலை சுபுகில் சூரியன் உதயமாகும் வரை ஃபஜ்ரு வர்ற வரைக்கும் ஆமீன் சொல்லிக்கிட்டே இருங்கங்கிறத வேலை. நம்ம என்ன துவா செய்கிறோமோ அந்த துவாக்களை என்ன செய்கிறாங்க, அவங்க ஆமீன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அல்லாஹ்கிட்ட. அப்போ நம்ம எவ்வளவு துவா செஞ்சாலும் நம்மளுடைய ஆமீன் மட்டுமல்ல மலக்குமார்களுடைய ஆமீனும் சேர்ந்து இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஜிப்ரீல் உலகத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக அவர் வரமாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பிறகு மலக்குமார்களில் அழுத பல மலக்குமார்கள் பல கோடி கணக்கான மலக்குமார்கள் அழுதாங்க. ஜிப்ரீலினுடைய அழுகை படுபயங்கரமாக இருந்ததாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தில். அப்போ கேட்டபோது சொன்னார்களாம், வஹி இதோடு நின்று விட்டதே, இனி எப்போ நான் வரப்போகிறேன், ரசூலுல்லாஹி பார்ப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், அடிக்கடி ஒவ்வொரு ஆயத்தை கொண்டு வருவேன், ஒரு சூறாவை கொண்டு வருவேன், நான் குர்ஆனை இறக்கி கொண்டு வருவேன், பூமிக்கும் எனக்கும் தொடர்பு இருந்தது, குர்ஆனுக்கும் எனக்கும் தொடர்பு இருந்தது, நபிகள் நாயகத்திற்கும் எனக்கும் தொடர்பு இருந்தது, இனிமேல் நான் எப்படி நான் பார்ப்பேன் என்பதாக என்ன செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஜிப்ரீல அல்லாஹ் உனக்கு சுப செய்தியை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான், ஒவ்வொரு லைலத்துல் கத்ருடைய இரவிலேயும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பூமிக்கு நீங்கள் வருகை தருவீர்கள் என்பதாக அல்லாஹ் வந்து அவர்களுக்கு தனியாக ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுத்தான். நம்மெல்லாம் நாயகத்தினுடைய உம்மத்தாக இருப்பதின் காரணமாக அப்படிப்பட்ட மகான் இறங்கக்கூடிய இரவாகவும் இந்த இரவு இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த இரவில் மிக முக்கியமான ஒரு அமல் நாம் என்னவென்றால், இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு
ஆயிஷா அம்மா கேட்பாங்க, லைலத்துல் கத்ரை அடைந்தால் நான் என்ன துவா ஓத வேண்டும் நபியே நாயகமே என்று கேட்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூவன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. இது அதிகமாக ஓதிக்கம்பாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூவன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன். துஹிப்புல் அஃபுவ, நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீ மன்னிக்கக்கூடியவன். ஃபஅஃபு அன்னி, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று பொருளடங்கிய இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஆயிஷா அம்மாவுக்கு சொன்ன ஹதீஸ் எல்லாம் நமக்கு நினைவிலே வருகிறது. ஆகையால் கதருடைய இரவு என்பது அல்லாஹ்விடத்திலே மகத்தான அந்தஸ்தை பெற்றது. இந்த இரவை நாம் ஹயாத்தாக்குவோம், பல அமல்களை நாம் செய்வோம், எல்லா நபர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நாம் துவா செய்வோம். நம்முடைய ஆயுளுக்கு, ஆரோக்கியத்திற்கு, வாழ்வுக்கு, நம்முடைய இபாதத்திற்கு, நம்முடைய பொருளாதாரம், தொழில்துறைகள் எல்லாவற்றுக்கும் இன்ஷா அல்லாஹ் நாம் துவா செய்வதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல், அடுத்த கட்ட வாழ்வு இருக்கல்லவா, கபரு, மஷரு, சொர்க்கம், நரகம், பட்டோலை, அரசுடைய நிழல், சிராத்துல் முஸ்தகிம் பாலம், சொர்க்கமா நரகமா, அந்த ஆன்மீகத்தினுடைய துவாவையும் சேர்த்து நாம் இன்ஷா அல்லாஹ் நாம் பண்ண வேண்டும். அதற்கு முன்னால் இஸ்திஃபாரை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு கேட்டதின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நல் வாய்ப்பினை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வாரி வழங்குவானாக. வாஹு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.